ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபி ஹாலிவுட். அமேசான் பிரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்க அந்த மாதிரியான மஜாவான வெப்சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே 18+ தான், அடல்ட் கண்டென்ட்டு இருக்குது, ஸோ தனியாக மட்டும் பாருங்கள். இந்த சீரிஸ் எல்லாமே தமிழ்டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர். 2021 இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு டீனேஜ் கேங் வந்து பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது ஒருத்த மேலே இவங்க காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த நபர் வந்து அங்கேயே இறந்து போயிடுறான். இந்த கொலையை அப்படியே மூடி மறைச்சிடறாங்க. சரியாக ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இவங்க கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்களை ஒவ்வொருத்தரும் ஒருத்தன் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நபர் யார் அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட ஸ்டோரியாக இருக்கும். சேம் இதே ஸ்டோரி வந்து பல படங்களில் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே த்ரில்லரான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் 8 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்கு. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.3. நம்பர் 4, ஃபோர் மோர் ஷார்ட்ஸ் ப்ளீஸ். 2019 இந்த சீரிஸ் ரிலீஸாக இருக்குது. மும்பையில் வசிக்கிற முன்ன பண்ண தெரியாத 4 பெண்கள். இவங்க 4 பேருமே எதர்ச்சியாக ஒரு பாரில் சந்திக்கிறாங்க. ஒரு சில முரண்பாடுகள் வருது, பட் அதுக்கப்புறமா நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க 4 பேரோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த சீரீஸோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த சீரீஸ் வந்து ஃபெமினிசம் பற்றி ஏதாவது பேசுவாங்களான்னு கேட்டிங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக ஜாலியாக பார்க்கலாம். அடல்ட் சீன்ஸும் இந்த சீரீஸில் இருக்குது. இந்த சீரீஸ் வந்து 2 சீசன்ஸாக ரிலீஸாக இருக்குது. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங் 7. நம்பர் 3, ஷி. 2020 இந்த படம் ரிலீஸாக இருக்குது. மும்பை சேர்ந்த கான்ஸ்டபிள் தான் பூமிகா. இவங்க தான் படத்தில் சி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் ஹீரோயின். மும்பையில் வந்து ட்ரக்ஸ் அதிகமாக பழக்கத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க மெயினான ஆளை பிடிக்கிறக்காக ஹீரோயினை ப்ராஸ்டியூட் கெட்டப்பில் உளவு பார்க்கறக்காக டிபார்ட்மெண்ட் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி போன ஹீரோயினுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஹீரோயின் போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ட்ரக்லாட பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த சீரீஸோட ஸ்டோரியாக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம இந்தியன் சைடிலிருந்து சூப்பரான ஸ்பை த்ரில்லர் சீரீஸ், 18+ தான், பட் அதையும் தாண்டி ஒரு சூப்பரான வெப் சீரீஸ். நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு வந்து IMDb ரேட்டிங் 6.4. நம்பர் 2, டூம். 2021 இந்த சீரீஸ் ரிலீஸாக இருக்குது. ஹீரோ விக்டர் வந்து ஒரு போலீஸ். 1970களில் இளம் வயசில் வந்து டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஆகிருக்காரு. ரியோக்குள்ளே போதைப் பொருள் அதிகமாக புழங்கிட்டு இருக்கு. இந்த போதைப் பொருள்கள் வந்து ரியோக்குள்ளே வரதை மொத்தமாக தடுக்கணும் அப்படிங்கிறதா ஹீரோட கொள்கையாக இருக்குது. இப்படி ஹீரோட ஃப்ளாஷ்பேக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஹீரோட மகன் அப்படியே ஹீரோக்கும் ஆப்போசிட்டாக இருக்கான். 1 நம்பர் ட்ரக் அடிக்டாக இருக்கான். தன்னோட மகனை எப்படியாவது இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி ஹீரோ விக்டர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிற ஹீரோ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்க மகன். இவங்க 2 பேரோட கதை தான் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. ரியல் போதைப் பொருள் எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கறதையும் கிளியரா சொல்லிருப்பாங்க. இந்த சீரிஸ் வந்து உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. டிராமாட்டிக்கா தான் இந்த சீரிஸ் கொண்டு போயிருப்பாங்க. அங்கங்க 18+ காட்சிகளும் இருக்கு. இந்த சீரிஸ் அமேசான் பிரைம்ல 8 எபிசோட்ஸோட அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.1. நம்பர் 1, எலைட். 2018 இந்த சீரிஸ் ரிலீஸாக இருக்குது. ஸ்பெயினில் பணக்காரங்க படிக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கூலுக்கு மிடில் கிளாஸ் பசங்க 3 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பணக்கார பசங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சில மோதல்களும் நடந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து ஸ்கூலில் ஒரு மர்டர் நடக்குது. இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ், வேறு லெவலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீரீஸை கொண்டு போயிருப்பாங்க. இவன் தான் கொலையை பண்ணியிருப்பானோன்னு நமக்கு தோணும், பட் அதை அவன் இல்லைன்னு சொல்லி ட்விஸ்ட்டு வச்சு வேறு லெவலில் மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தோண வச்சுருப்பாங்க. இந்த சீரிஸ்ல அதிகமான அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு, சோ நீங்க ஃபேமிலியோட இது பார்த்து அடி வாங்கிறாதீங்க. மணிஹெட் சீரிஸ்ல நடிச்ச டென்வர் அப்புறம் இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸும் இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. எலைட் சீரிஸ் வந்து மொத்தமா 5 சீசன்ஸ் தான் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் 7.4. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க சீரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சீரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.